உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த திட்டத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடக்கி வைக்கிறார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழுக்கரும்பு போன்ற பொருட்கள் அடங்கிய தொகுப்போடு 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இதனை செயல்படுத்தும் விதமாக புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,19,57,402 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது. இதனால் அரசுக்கு 2,436 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இன்று காலை 10 மணிக்கு இந்த திட்டத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடக்கி வைக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகை வரை வேலை நிறுத்தம் தொடர்ந்தாலும் அறிவித்தபடி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு ஓட்டுநர்கள் இல்லாத இடத்தில் தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார். பெரும்பாலும் அரசு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வந்திருக்கிறாங்க. சில இடங்களில் இந்த போக்குவரத்து வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்ற சில சங்கத்தை சேர்ந்தவர்கள் வராத இடத்தில் தற்காலிக ஓட்டுநர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். வழக்கமாக இயக்குவதற்கு என்ன அளவிற்கு தேவைப்படுமோ அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. சிறப்பு பேருந்துகள் நிச்சயமாக இயக்கப்படும். காரணம், சென்னையிலிருந்து பொங்கல் திருநாட்களை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று மக்கள் விரும்புவது இயற்கை, அது வழக்கமான ஒன்று. எனவே அவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அவர்கள் சொந்த ஊர் சேர்ந்து பொங்கல் திருநாட்களை கொண்டாடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். குஜராத்தில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வந்த ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் நஹ்யானை பிரதமர் மோடி விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றார். குஜராத்தில் இன்று தொடங்கி 12ஆம் தேதி வரை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக உலகம் முழுவதும் இருந்து பல முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் குஜராத்தில் முகாமிட்டுள்ளனர். இந்நிலையில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஐக்கிய அரபு அமீரக அதிபர் முகமது பின் நஹ்யான் அகமதாபாத் விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை நேரில் சென்று ஆரத்தழுவி பிரதமர் மோடி வரவேற்றார். மேலும் அவருக்கு பாரம்பரிய முறைப்படி ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் UAE அதிபர் முகமது பின் நஹ்யானும் அகமதாபாத் வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கைகளை அசைத்து வரவேற்பு அளித்தனர். முன்னதாக அகமதாபாத் நகரில் சொகுசு விடுதியில் பிரதமர் மோடியை பல முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சந்தித்தனர். கேரளாவில் விமான நிலையம் வழியாக கடத்த முயன்ற 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கேரளாவின் காரிப்புரி விமான நிலையத்தில் தங்கம் கடத்துவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது துபாயிலிருந்து வந்த விமானத்தின் கழிவறையில் உள்ள குப்பை தொட்டியில் தங்கக்கட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. அதனை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் தங்கம் கடத்தி வந்தது யார், யாரிடம் ஒப்படைக்கப்படவிருந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 3 கிலோ 317 கிராம் தங்கக்கட்டிகளின் மொத்த மதிப்பு 2 கோடி ரூபாய் இருக்கும் என சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை இந்த தங்க கடத்தலில் யாரையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு எதிரான கடைசி மகளிர் T20 போட்டியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி தொடரையும் கைப்பற்றியது. 3 போட்டிகள் கொண்ட மகளிர் T20 தொடரில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடின. இதன் முதல் 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒன்றில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் தொடரின் வெற்றியை தீர்மானிக்கும் கடைசி T20 போட்டி நவி மும்பை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய மகளிர் அணி தொடக்கத்தில் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 147 ரன்கள் சேர்த்தன. 148 என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி தொடக்கத்திலேயே அதிரடியாக விளையாடியது. கேப்டன் ஆலிசா ஹாலி 55 ரன்களும் பெத்மோனி 52 ரன்களும் எடுக்க அந்த அணி 18.4 ஓவர்களில் இலக்கை எட்டி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரை ஆஸ்திரேலிய மகளிர் அணி கைப்பற்றியது. ஏற்கனவே ஒருநாள் தொடரையும் ஆஸ்திரேலியா கைப்பற்றியிருந்தது. டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது.
போக்குவரத்து கழக வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி வழக்கை இன்று காலை முதல் வழக்காக விசாரிக்க பட்டியலிடுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சிஐடியு, ஏஐடியுசி, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 16 தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த மாணவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த போராட்டத்தை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி மனுதாரர் முறையிட்டிருந்தார். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி கங்காபூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வில் மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு இன்று காலை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்தது. மதுரை மாநகராட்சி துணை மேயர் வீடு மற்றும் அலுவலகம் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மதுரை ஜெய்ஹிந்தபுரம் நேதாஜி தெருவை சேர்ந்த நாகராஜன் என்பவர் மதுரை மாநகராட்சியின் துணை மேயராக உள்ளார். இவர் தனது மனைவி செல்வராணியுடன் இல்லத்தில் இருந்தபோது திடீரென அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் இருவர் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை வைத்து துணை மேயரின் வீட்டு வாசலில் இருந்த இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கியுள்ளனர். அதோடு வீட்டிற்கு உள்ளே நுழைந்து கொலைவெறி தாக்குதலும் நடத்தியுள்ளனர். இதற்கிடையே ஜெய்ஹிந்தபுரம் பிரதான சாலையில் உள்ள துணை மேயரின் அலுவலகம் முன்பக்க கண்ணாடிகள் முற்றிலுமாக அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் துணை மேயர் வீட்டு வாசலில் ரகளையில் ஈடுபட்ட இருவரை கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து இதில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் 50-க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதில் பொதுமக்களுடன் இணைந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசனும் போராட்டத்தில் ஈடுபட்டார். மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்குகிற விஷயம், ஜனநாயக நடவடிக்கையில் மக்கள் சேவையில் தொடர்ந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு ஊழியர் மீது நடத்தப்பட்டிருக்கிற இந்த கொடுமையான தாக்குதல் அனைத்து ஜனநாயக சக்திகளும் வலிமையாக கண்டனம் எழுப்ப வேண்டிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் அந்த தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும். நெல்லை மாநகராட்சி மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அதில் திமுக கவுன்சிலர்கள் யாரும் பங்கேற்கக்கூடாது என திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 55 வார்டுகளை உள்ளடக்கிய நெல்லை மாநகராட்சியில் திமுகவைச் சேர்ந்த சரவணன் மேயராக உள்ளார். இந்நிலையில் நெல்லை மாநகராட்சியில் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். நெல்லை மாநகர திமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல் காரணமாக மேயருக்கு எதிராக ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் செயல்படுவதாக கூறப்படுகிறது. மோதல் போக்கை கைவிடும்படி மேயருக்கும் கவுன்சிலர்களுக்கும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரிக்கை விடுத்தும் அதை மீறி தொடர்ந்து மோதல் போக்கை அவர்கள் கடைபிடித்து வந்துள்ளனர். மேயருக்கு எதிராக வரும் 12ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நெல்லையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் கவுன்சிலர்களுடன் அமைச்சர் தங்கம் தென்னரசு ரகசிய ஆலோசனை நடத்தியுள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறினால் ஆளுங்கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் என்பதால் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் திமுக கவுன்சிலர்கள் யாரும் பங்கேற்கக்கூடாது என அமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. சட்டவிரோத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள நியூஸ் கிளிக் நிறுவனத்தின் அமித் சக்கரவர்த்தி அப்ரூவராக மாற டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இணையதள செய்தி நிறுவனமான நியூஸ் கிளிக் நிறுவனம் மீது டெல்லி காவல்துறை அதிரடி சோதனை நடத்தியது. சீனாவுக்கு ஆதரவாக அந்நிறுவனம் செயல்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் பத்திரிகையாளர்களின் செல்போன், மடிக்கணினிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. மேலும் நிறுவனர் மற்றும் அமித் சக்கரவர்த்தியை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கு டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அமித் சக்கரவர்த்தி அப்ரூவராக மாறுவதாக தெரிவித்திருந்தார். இதற்கு நீதிமன்றமும் தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கில் அவருக்கு மன்னிப்பு வழங்கவும் நீதிமன்றம் முன்வந்துள்ளது.
சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை, மகர ஜோதி தரிசனத்திற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரள மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வரும் 15ஆம் தேதி மகரவிளக்கு பூஜையும் மகர ஜோதி தரிசனமும் நடைபெறவுள்ளது. இதனால் வரும் நாள்களில் சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காகவும் பக்தர்களுக்கு அனைத்து விதத்திலும் உதவும் நோக்கிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த பணிகளுக்காக 6வது பேட்சாக 950 காவலர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மலப்புரம் மாவட்ட முன்னாள் எஸ்பியும் தற்போதைய நக்சல் தடுப்பு பிரிவு தலைவருமான சுஜித் தாஸ் தலைமையிலான காவலர்கள் தங்கள் பணிகளை தொடங்கியுள்ளனர். வியாழக்கிழமை 2ஆம் கட்டமாக மேலும் 950 காவலர்களும், 13ஆம் தேதி கூடுதலாக 350 காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகரவிளக்கு பூஜை மற்றும் மகர ஜோதி தரிசனத்திற்காக காவல்துறையினர் மற்றும் இதர படைப்பிரிவினர் என மொத்தமாக 3500 நபர்கள் இந்த பணிகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தொடுகாடு பகுதியில் உள்ள ஹூண்டாய் மோபிஸ் தனியார் தொழிற்சாலையில் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டத்தை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் கைத்தறி மற்றும் நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி, திருவள்ளூர் ஆட்சியர் பிரபுசங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த திட்டத்தின் மூலமாக சென்னை, கோவை, சேலம், திருச்சி, ராணிப்பேட்டை, திண்டுக்கல், மதுரை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மருத்துவ மண்டலங்களை உள்ளடக்கிய 711 தொழிற்சாலைகளில் பணியாற்றும் 8,53,090 தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளிட்டவற்றிற்காக தொழிலாளர்களுக்கு பரிசோதனை செய்யப்படவுள்ளது. 1 மாதத்தில் 800,000 தொழிலாளர்களுக்கு பரிசோதனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை மாநிலம் முழுவதும் உள்ள 31,493 தொழிற்சாலைகளில் பணியாற்றும் 31,16,835 தொழிலாளர்களுக்கு படிப்படியாக விரிவுபடுத்த உள்ளதாக அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 2 கடைகளில் முகமூடி கொள்ளையர்கள் திருடச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டநத்தம்பட்டி கிராமத்தில் நள்ளிரவில் புகுந்த 2 முகமூடி கொள்ளையர்கள் மளிகை மற்றும் ஜவுளிக் கடையில் கொள்ளையடித்துள்ளனர். இதில் 1,00,000 ரூபாய் பணம், 1,00,000 ரூபாய் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்ளை குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கொள்ளை சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காரில் வந்த 3 கொள்ளையர்கள் 2 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்துச் சென்றது அந்த காட்சியில் பதிவாகியுள்ளது. அரசின் நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளின் கோரிக்கைகளை பரிசீலிக்க தனி இணையதளம் ஏற்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சிறுபான்மையினர் நலன் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதில் பேசிய முதல்வர், கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மத சிறுபான்மையினர் சான்று இனி நிரந்தர சான்றாக வழங்கப்படும் என்றும், கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் மேம்பாட்டுக்காக நல வாரியம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கிராமப்புறங்களில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம் குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளை புதுமை பெண் திட்டத்தில் சேர்த்தல் குறித்து நிதிநிலை அறிக்கையில் நல்ல செய்தி வரும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தில் சேர்த்தல் குறித்து நிதிநிலை அறிக்கையில் நல்ல செய்தி வெளிவரும். கிராமப்புறங்களில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம் செய்ய விரிவாக்கம் செய்ய வரும் நிதிநிலை அறிக்கையில் சாதகமாக பரிசீலிக்கப்படும். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் குளத்தூர் தொகுதியில் பூத் கமிட்டியை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொள்ள தனிக்குழு அமைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் குறித்தும், தேர்தல் பணிகள் மேற்கொள்வது குறித்தும் மாவட்ட செயலாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் வரும் மக்களவைத் தேர்தலில் யாரை வேட்பாளர்களாக நிறுத்தலாம், யாரை நிறுத்தினால் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்கிற பட்டியலை மாவட்ட செயலாளரிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டுள்ளார். கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் பணிகளில் எந்த சுணக்கமும் இல்லாமல் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் எனவும், கூட்டணி குறித்து தாம் பார்த்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார்.
வேங்கை வயல் விவகாரத்தில் தொடர்புடைய 10 நபர்களுக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த அனுமதி கோரி சிபிசிஐடி காவல்துறையினர் தொடர்ந்த வழக்கு 19 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் கடந்த ஆண்டு பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் 221 பேரிடமிருந்து சாட்சியங்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் 31 பேருக்கு மரபணு பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதால் இதில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் 10 பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிபிசிஐடி காவல்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த சோதனைக்கு அனுமதி தரக்கோரி புதுக்கோட்டை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தனர். நீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட 10 பேரும் வழக்கறிஞர்களுடன் ஆஜரான நிலையில் வழக்கை வரும் 19 தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஜெயந்தி உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் அடுத்துள்ள திருமுருகன் பூண்டி பிரதான சாலையில் லாரி ஒன்று சாலையோர தள்ளுவண்டி மீது மோதியது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த விபத்து அருகில் ஒரு கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. இந்த காட்சிகளின்படி லாரி ஓட்டுநர் பிரேக் அழுத்திய போதும் மழை காரணமாக நிற்காமல் பழக்கடையின் மீது மோதியுள்ளது. இதில் தள்ளுவண்டி கடும் சேதமடைந்தது. லாரியின் முன்பக்க கண்ணாடி, முகப்பு விளக்கு ஆகியவையும் சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யா நேரில் ஆய்வு செய்தார். வரும் 22 நாள் ராமர் கோவில் திறக்கப்பட்டு மூலவரின் சிலையும் நிறுவப்படுகிறது. இதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரதமர் மோடி உட்பட நாடு முழுவதும் இருந்து திரளான புகழ்மிக்கவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிலையில் ராமர் சிலை நிறுவப்படுவதற்கான ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறும் அதே நாளில் டெல்லியில் 51 உயரத்தில் நிறுவப்பட்டுள்ள ஹனுமன் சிலை பொதுமக்கள் வழிபாட்டிற்காக திறக்கப்படுகிறது. டெல்லி கீதா காலனியில் சிறப்புற அமைக்கப்பட்டுள்ள ஹனுமன் சிலையின் திறப்பு விழா பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு முன் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு என்பது வாக்குகளை கவருவதற்கான அரசியல் யுக்தி மட்டுமே என பாஜகவை மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து சமூகத்தினரும் ஆதரிக்காத எந்த ஒரு விழாவையும் தானும் ஆதரிக்கப் போவதில்லை என்றும் மேற்கு வங்கத்தின் ஜோய் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர் தெரிவித்தார். மத அடிப்படையில் மக்களை பிரித்தாழ்வதை தான் எதிர்ப்பதாகவும் மம்தா குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற ஆணை அடிப்படையில் ராமர் கோவில் கட்டப்பட்டாலும் அதை தேர்தலுக்கு முன் திறப்பதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். சீனாவின் சின்ஜியாங் மாகாணத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் 2023 ஆண்டும் வருகை தந்துள்ளனர். அந்த மாகாணத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 26,54,00,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது முந்தைய ஆண்டை விட 117 விழுக்காடு அதிகம் என்று அந்த மாகாண சுற்றுலாத்துறை தெரிவித்திருக்கிறது. 2023 ஆண்டும் 41 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சுற்றுலாத்துறை மூலம் மட்டும் வருவாய் கிடைத்திருக்கிறது. இது முந்தைய ஆண்டை விட 227 விழுக்காடு அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாகாணத்தில் இயற்கை சூழலுக்கான ஆண்டுதோறும் ஏராளமான பயணிகள் வருகை தருவார்கள். கொரோனா தொற்று காரணமாக 2 முடங்கியிருந்த நிலையில் 2023 ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அங்கு அதிகரித்து வந்தது. குறிப்பாக பனிக்காலத்தில் அதிகப்படியாக சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக -8 டிகிரி செல்சியஸ் குளிர் நிலவி வருவதால் பல்வேறு பகுதிகளில் பனி படர்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கடும் பனிப்பொழிவு நிலவி வரும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் ஹீட்டர்கள் முறையாக செயல்படவில்லை. இதன் காரணமாக அங்குள்ள மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகினர். இதுகுறித்து அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி குடியிருப்பு பகுதிகளுக்கு மீண்டும் ஹீட்டர்களை செயல்பட செய்தனர். ஹீட்டர்கள் செயல்படாமல் போக காரணமான 3 நபர்களையும் அதிகாரிகள் கைது செய்தனர். தனியார் நிறுவனம் ஒன்று அதிகப்படியான வெப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள குடியிருப்புகளுக்கான பைப் லைனை துண்டித்தது விசாரணையில் தெரியவந்தது. இதுகுறித்து விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் பொழிந்த தொடர் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விக்டோரியா மாகாணத்தில் உள்ள ஏயா, சேமர் ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டித்தீர்த்தது. குறிப்பாக ஏயா நகரில் ஓடும் கல்ஃபர் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தண்ணீரின் அளவு உயர்ந்து கொண்டே வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். வீடுகளுக்கு முன்பு மணல் மூட்டைகளை வைத்து முன்கூட்டியே அந்த பகுதி மக்கள் வெள்ளத்தை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர். தொடர்ந்து மழை பொழிந்து வருவதால் வெள்ளத்தின் அளவு உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற தயாராகி வருகின்றனர்.
பாகிஸ்தான் டி20 அணிக்கு முகமது ரிஸ்வான் துணை கேப்டனாக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து பாபர் அசாம் விலகியதை அடுத்து சாஹின் ஷா அப்ரிடி கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெஸ்ட் ஒருநாள் மற்றும் டி20 போட்டிகளில் அவர் கேப்டனாக செயல்படுவார் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இச்சூழலில் டி20 அணிக்கு துணை கேப்டனாக இருந்த சதாப் கானுக்கு பதில் விக்கெட் கீப்பர் முகமது ரிஸ்வான் துணை கேப்டனாக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பாகிஸ்தான் உள்ளூர் போட்டிகள் மட்டுமின்றி ஒரு சில சர்வதேச போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான டி20 தொடரில் இருவரும் தங்களது பதவியுடன் முதல் முறையாக களமிறங்கியுள்ளனர். எதிர்வரும் உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு இந்த மாற்றத்தை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கொண்டிருக்கிறது. இலங்கை அணியின் மூத்த வீரர் ஆஞ்சலோ மேத்யூஸ் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச டி20 தொடருக்கான அணியில் இடம்பிடித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டி20 தொடரில் பங்கேற்கும் இலங்கை அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வனிந்து ஹசரங்கா தலைமையிலான அணியில் முன்னாள் கேப்டன் ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் குஷால் மெந்திஸ், குஷால் ஃபெரேரா, மகேஷ் தீக்ஷனா, முன்னாள் கேப்டன் தசுன் சனக்கா, தனஜெயடி சில்வா, பதும் நிசன்கா, அசலன்கா, மதுசனக்காக, பத்ரினா, சமீரா உள்ளிட்டோரும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இரு அணிகள் இடையிலான டி20 தொடர் ஜனவரி 14, 16 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நடத்தப்படவுள்ளன. இலங்கை அணிக்கு 3 விதமான போட்டிகளுக்கும் தனித்தனி கேப்டன்கள் நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அசரங்கா தலைமையில் முதல் முறையாக களமிறங்குகிறது இலங்கை அணி. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி நடைபெற்ற நியூலாண்ட்ஸ் மைதானத்திற்கு திருப்தி அளிக்காத மைதானம் என்ற தரக்குறியீட்டை ICC வழங்கியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மிக விரைவாக நிறைவடைந்த டெஸ்ட் போட்டியாக இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 2வது இருந்தது. இந்த போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான மைதானமாக இருந்தது. இதனால் விரைவாக விக்கெட்டுகள் மளமளவென சரிந்தன. இதனால் மைதானத்தின் தரம் குறித்து நடுவர்கள் ஆய்வு செய்தனர். அதன்படி ICC அவர்கள் அளித்த தகவலின்படி இந்த மைதானம் அன்சாட்டிஸ்பாக்டரி, அதாவது திருப்தி அளிக்காத மைதானம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த மைதானத்தில் 1 டிமெரிட் புள்ளியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் 6 புள்ளிகளை மைதானம் பெற்றால் ஓராண்டிற்கு அந்த மைதானத்தில் போட்டிகள் நடத்த முடியாத சூழல் உண்டாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக ஆளுநர் RN ரவி நாளை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் கருப்பூரில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக ஜெகநாதன் என்பவர் கடந்த 2021 முதல் பணியாற்றி வருகிறார். இவர் விதிமுறைகளை மீறி தனியார் நிறுவனம் தொடங்கியதாக சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் துணைவேந்தரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். தற்போது அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி நாளை பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு நடைபெறவிருக்கும் அலுவலர்கள் சந்திப்பில் அவர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது. உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் சிவில் விவகாரங்களில் விசாரணை மேற்கொள்ளும் காவல்துறையினர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கு பிரிவின் கூடுதல் DGP அருண் வெளியிட்ட அறிக்கையில் பணப்பிரச்சினை, நிலப்பிரச்சினை, சொத்து பிரச்சினை உள்ளிட்ட சிவில் விவகாரங்களை காவல்துறை அதிகாரிகள் சிலர் விசாரித்து வருவது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சிவில் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் சிவில் நீதிமன்றங்களிடம் உள்ளதால் இந்த விவகாரங்களில் தேவையில்லாமல் காவல்துறையினர் தலையிடக்கூடாது என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் விவகாரங்களை மட்டும் காவல்துறையினர் விசாரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. FIR பதிவு செய்யப்படாத வரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டதோடு உயர் அதிகாரிகள் அல்லது நீதிமன்றங்கள் வழிகாட்டுதல்களை வழங்காத வரை சிவில் வழக்குகளை விசாரிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சில சிவில் வழக்குகளில் கண்டிப்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கருதினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆணையர்களிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதை மீறி விசாரணை நடத்தும் காவல்துறையினர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் கடத்தி வந்த 13.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 நபர்களை கைது செய்துள்ளனர். பெரம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக அண்ணாநகர் மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பெரம்பூர் பகுதியில் காவல்துறை நடத்திய சோதனையில் வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த சுமன் மற்றும் கொடுங்கியூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ஆகிய இருவரும் ரயிலில் கஞ்சா கடத்தி சென்றது தெரியவந்தது. மேலும் கைது செய்யப்பட்ட சுமன் மீது ஏற்கனவே கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் கார்த்திக் மீது கொள்ளை வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது.
நிமிடச் செய்திகளை பார்த்தும் அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.